ஆமையும் நண்பர்களும். ஆமை என்ற ஆமை இப்போதும் மெதுவாக தான் நகர்ந்து செல்லும். இதனால் மற்ற மிருகங்கள் அதை பரிகாசம் செய்து வந்தன. வழக்கம் போல ஆமி அன்று தன் வீட்டை நோக்கி மெதுவாக ஊர்ந்து கொண்டிருந்தது. அப்போது பரி, இங்க பாரு, ஆமி எவ்வளவு மெதுவாக போகுது. ஆமா கவி, நீ சொல்றது சரிதான். ஆமி, நீ இந்த வேகத்துல வீட்டுக்கு போனா விடிஞ்சிரும். இதையெல்லாம் கவனித்த ஆமி மிகுந்த சோகத்தோடு தன் தாத்தாவின் வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தது. தன் தாத்தாவை பார்த்தவுடன், ஆற்றங்கரை ஓரத்தில் பந்து விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்போது கவி, பந்து இங்கே வீசு, போற போற இடி. அப்போது முயின் பந்து தண்ணீருக்குள் தவறி விழுந்தது. அமைதியாக இருந்தாலும் உன் செயல்களில் திறமைசாலியாக இருக்கிறாய். ஆமி, மன்னிக்கவே எண்ணுகிறோம், உங்கள் திறமையை உணர்ந்து விட்டோம். இனி சிந்தித்து பேசுகிறோம், மன்னிக்கவே எண்ணுகிறோம் என்று முயியும் கவியும் ஆமியிடம் கூறினார்கள். அன்றிலிருந்து அவை ஒற்றுமையாக நல்ல நண்பர்களாக இருந்தன. இக்கலையில் மெதுவாக ஊர்ந்து செல்லும் ஆமியை பார்த்து முயியும் கவியும் ஏளனமாக எண்ணி பரிகாசம் செய்தன. ஆனால் சிக்கலில் மாட்டிக்கொண்ட அவற்றுக்கு ஆமிதான் உதவி புரிந்தது. நாம் யாரையும் ஏளனமாக எண்ணிவிடக் கூடாது என்றும் அன்பான நண்பனை ஆபத்தில் அறியலாம் என்றும் இக்கதையிலிருந்து அறிந்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.